பெருவழுதி நாணயத்தினுடைய ரெண்டாவது வகை. இப்போ இதுக்கும் முதல் வகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வகையில் இந்த குதிரைக்கு மேலேயே பெருவழுதி அப்படிங்கிற பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வகையில் குதிரைக்கு மேலே மூன்று டாரின் சின்னங்கள் காணப்படுது. டாரின் அப்படின்னா எருமை தலை அப்படின்னு அர்த்தம். இந்த சின்னம் பற்றி நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக குதிரையோட வயிற்றுக்கு கீழே ஒரு டாரின் சின்னம் இருக்குது. குதிரைக்கு முன்னாடி தொட்டிக்குள்ளே ரெண்டு ஆமைகள் நமக்கு தெரியுது. அந்த தொட்டி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்ட தொட்டி. அதுலேருந்து ஒரு பகுதியில் மட்டுமே ரெண்டு ஆமைகள் இருக்குன்றப்போ மொத்தமாக அந்த தொட்டியில் வந்து நான்கு ஆமைகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த சின்னங்களால் தான் இந்த பெருவழுதி நாணயம்ங்கிறது முந்தைய நாணயத்திலிருந்து மாறுபட்ட நாணயமாக இருக்குது. பெருவழுதி நாணயத்தில் மட்டும் இல்லை, சங்க காலத்தை சேர்ந்த நிறைய நாணயங்களில் தொட்டிக்குள்ள ஆமை வளர்க்கப்படக்கூடிய இந்த சின்னம்ங்கிறது இருக்குது. தமிழர்கள் சங்க காலத்தில் ஆமைகளை வச்சு வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த நாணயங்களின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆமைங்களை வளர்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பின்னாடி தமிழர்களினுடைய கடல் பயண அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ மூவேந்தர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் வந்து காடுகள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டவங்க. அதனால தான் காட்டு விலங்கான புலி வந்து அவங்களுக்கான ஒரு குறியீடாக கொடுக்கப்படுது. அதே மாதிரி சேரர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மலைகளோடு தொடர்பு கொண்டவங்க. மலைப்பகுதியில் நீங்கள் வந்து வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாது, வில்லம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் சேரர்களுக்கு வில்லம்பு அப்படிங்கிறது சின்னமாக கொடுக்கப்பட்டது. அதுபோல் கடல் பயணத்தில் ரொம்ப முன்னோடிகளாக இருந்தவர்கள் பாண்டிய அரசர்கள். அதன் காரணமாகத்தான் பாண்டியர்கள் பற்றின குறிப்பு கிரேக்க ஆவணங்கள்லையும் ரோமாபுரி ஆவணங்கள்லையும் காணப்படுது. பேரரசர் அகஸ்டஸ் வந்து ஒரு பெரிய பேரரசராக மேற்கில் இருந்தப்போ அவருடைய அவைக்கு கூட பாண்டிய மன்னனுடைய தூதன் வந்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் கடல் பயணத்தில் பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. சாமானிய மக்கள் கூட நீங்க கடல் பயணத்தில் ஈடுபட்டவங்களா இருந்திருக்காங்க சங்க காலகட்டத்திலே. இப்படி கடல் பயணத்தில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கோ, ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கோ மக்கள் போகணும் அப்படின்னா துடுப்புகளை பயன்படுத்தி போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காற்று வந்து எந்த திசையில் அடிக்குது அப்படின்னு பார்த்து பாய்மர படகுகளையும் பாய்மர கப்பல்களையும் பயன்படுத்தினாங்க. இந்த பாய்மரத்தை பார்த்தீங்கன்னா உலகத்திலோட பல நாடுகளில் ரொம்ப நீட்டமான துணி இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு துணியை வந்து ஒன்றா தச்சு அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து ஓடுது அப்படின்னு பேர் நம்ம ஊரில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு துணியை வந்து ஒன்றா வச்சு தைக்கிறப்போ புயல் அடித்தா அந்த ரெண்டு துணியும் திரும்ப பிச்சுக்கும். ஆனால் ஒரு துணியை நம்ம முழுசாக நெசவு பண்ணோம் அப்படின்னா அந்த துணியை வந்து எவ்வளவு புயல் அடித்தாலும் தாங்கும். அதனால் பாய்மரங்களை நெசவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 15 அடி 20 அடிக்கு மிகப்பெரிய தறிகளை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதன் காரணமாக தமிழர்களுடைய பாய்மரங்கள் பெரிய புயல்களில் கூட தாக்கு பிடித்தன அப்படிங்கிற குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம பாய்மர படகுகளையும் பாய்மர கப்பல்களையும் கூட அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு முறைகளை விட, அதாவது துடுப்பு போடுறதை விட பாய்மரங்களை பயன்படுத்துறதை விடவும் கூட ரொம்ப எளிமையான ஒரு முறை என்ன அப்படின்னு பார்க்க போனால், இப்போ கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தடியில் வந்து இருக்க நீரோட்டம் மாதிரி கடலுக்குள்ளே ஒரு நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான வேகத்தில் அந்த நீரோட்டம் போயிட்டுருக்கும். அந்த நீரோட்டத்துக்கு மேலேயோ அல்ல அந்த நீரோட்டத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு உயிரினமோ ஒரு பொருளோ போச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திலேயே அதிக தூரத்தை அதால் பயணிச்சிட முடியும். நீங்கள் வந்து ஃபைண்டிங் நிமோ மாதிரியான ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்டர் வாட்டர் கரண்ட் பற்றி காமிச்சிருப்பாங்க. இந்த கடலடி நீரோட்டம் பற்றி தமிழர்களுக்கு வந்து சங்க காலத்திலே தெரிஞ்சிருந்தது. இந்த கடலடி நீரோட்டத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அதிக தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கப்பலை கொண்டு போய் இந்த கடலடி நீரோட்டத்துக்கு மேலே அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னா அந்த கப்பலுக்கு வந்து ஒரு அதிகமான வேகம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து அந்த கப்பலால் ரொம்ப தூரம் போக முடியும். அப்போது கடலில் எந்த இடத்துல வந்து இந்த கடலடி நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மனிதர்களில் யாருக்குமே கிடையாது. அப்போது உயிரினங்களில் வேறு எதுக்கு இருக்குதுன்னு பார்க்குறப்போ, இப்போ வந்து ஆமைகள் நம்ம பார்க்குறோம். ஆமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையில் தான் வந்து அதனுடைய முட்டையை போடும், அது திருப்பி கடலுக்கோ அல்லது தண்ணிக்கோ போயிடும். அப்படி போகிறப்போ அந்த முட்டை பொறிஞ்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு புத்தம் புதிய ஆமை குஞ்சு, அப்போ தான் வந்து அது கண்ணே திறக்கும். அந்த ஆமையால் தண்ணீர் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த திசையை நோக்கி அந்த ஆமை குஞ்சு அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அப்போ தான் கண்ணு முழிச்ச ஆமை குஞ்சால் எப்படி கடல் வந்து பக்கத்தில் எங்கே இருக்குன்ற திசையை தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய அற்புதங்களில் ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலால் இதை விளக்க முடியலை. அப்போது ஆமைகளுக்கு தண்ணீரினுடைய ஓட்டத்தை உணரக்கூடிய திறன்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளால் வந்து காற்றில் இருக்கக்கூடிய வாசத்தை உணர முடிகிற மாதிரி ஆமைகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களை உடனடியாக உணர்ந்துக்கும். அப்போ இந்த ஆமைகளை பயன்படுத்தி தான் தண்ணியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களை தமிழர்கள் பயன்படுத்தினாங்க. அந்த நீரோட்டங்களின் மூலமாகத்தான் உலகம் முழுக்க அவங்களால பயணம் பண்ண முடிஞ்சது. அப்படி இருக்கிறப்போ
நீர்ல போகக்கூடிய பயணிகள் சமூகமாக இருக்கக்கூடிய பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவசரத்துக்கு ஆமை தேவைப்பட்டுச்சுன்னா போய் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தொட்டிகளில் ஆமைகளை வளர்த்தாங்க. அந்த பண்பாட்டினுடைய ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு ஆவணமாகவும் தான் தமிழக நாணயங்களில் சங்க காலத்தில் நிறைய ஆமை உருவங்கள் காணப்படுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெருவழுதி நாணயத்தினுடைய மூன்றாவது வகை. இப்போ இந்த வகையில் என்ன இருக்குன்னு பார்க்க போனால், முதல் வகையாக இருக்கட்டும் ரெண்டாவது வகையாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே பெருவழுதி அப்படிங்கிற அரசருடைய பெயர் ஒரு முறை தான் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாணயத்தில் பெருவழுதி பெருவழுதி அப்படின்னு அரசரோட பெயர் ரெண்டு முறை இடம்பெற்றிருக்கு. எதற்காக ஒரு அரசர் அவரோட பெயரை ரெண்டு தடவை ஒரு நாணயத்தில் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெருவழுதி அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பெருவழுதிங்கிற சொல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எதனால் ரெண்டு தடவை பெயர் போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெருவழுதி அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அது வந்து பட்டிப்புரியல் எழுத்து முறையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பெருவழுதி அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம படித்தோம்னா அது தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் தமிழி வந்து எப்படி எழுதப்பட்டதோ அந்த வழக்கமான முறையில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ வந்து மேற்கில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்காக பெருவழுதி அப்படிங்கிற வாசகத்தை வந்து அவங்க பட்டிப்புரியல் எழுத்துல எழுதுறாங்க. இதே கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நாணயம் வர்றப்போ அரசரோட பெயரே வந்து தப்பாக பொறிக்கப்பட்டிருக்கு, பெருவழுதி அப்படிங்கிறத பெருவாழுதின்னு எழுதிட்டாங்களே அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கக்கூடும். அப்போ இந்த தவறை சரி கட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அதன் காரணமாக மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பட்டிப்புரியல் முறையில் பெருவழுதி அப்படின்னு ஒரு முறையும், மேலே இல்லாத பிற மக்களுக்கு வந்து அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழி வந்து பொதுவாக எழுதப்பட்ட முறையில் பெருவழுதி அப்படின்னு ரெண்டாவது முறையும் இந்த நாணயத்தில் வந்து பொறிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரிஸ்கில் அப்படிங்கிற ஒரு மூன்று கைகளை கொண்ட ஒரு சின்னமும் இந்த வகை நாணயத்தில் இடம்பெற்று இருக்கு. பெருவழுதி நாணயத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று வகைகளையும் நம்ம வந்து ஒன்றா பார்த்து தமிழ்மொழியை பற்றி ஆய்வு பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறைய செய்திகள் கிடைக்க வருது. அந்த செய்திகளில் ரொம்ப பிரதானமான செய்திகள், அதாவது ஆய்வாளர்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போனால், தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் தமிழி அப்படிங்கிற எழுத்து வடிவம் இருந்தாலும் எல்லாரும் ஒரே முறையை பயன்படுத்தி அந்த எழுத்துக்களை எழுதலை. தமிழி எழுதுறதுக்கு பட்டிப்புரையல் உள்ளிட்ட பல்வேறு முறைகள் இருந்தது. அதில் எந்த முறையை பயன்படுத்தி ஒரு எழுத்தை எழுதியிருக்காங்களோ அதே முறையை பயன்படுத்தி தான் அந்த எழுத்தை வாசிக்க முடியும். அதனால் எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த எழுத்துக்கள் பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தால் பார்த்தாது, அது வாசிக்க பயன்படுத்தின முறை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செய்தியை இந்த சங்ககால பெருவழுதி நாணயங்கள் நமக்கு முதலாவது செய்தியாக கொடுக்குது. அது இல்லாமல் இந்த பெருவழுதி நாணயங்களை பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கைகளை கொண்ட சின்னம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டாரின் அப்படிங்கிற எருமைத்தலை சின்னம் இருக்குன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு சின்னங்களும் இந்த நாணயங்கள் இல்லாமல் இதற்கு முன்பாக கிமு 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் வெளியிடப்பட்ட முத்திரை காசுகள்லேயும் கிடைக்குது. அது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான பாறை ஓவியங்கள்லையும் இந்த சின்னங்கள் கிடைக்குது. இதெல்லாம் போக சிந்து சமவெளி நாகரிகம் உள்பட பல்வேறு நாகரிகங்கள்லையும் இந்த குறியீடுகளுக்கு இணையான குறியீடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழக காசுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் போக இந்த குறியீடுகளை பற்றியும் நம்ம விரிவாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒரு காணொலியில் வந்து தமிழக பாண்டியர்களுடைய நாணயங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு வந்து சிந்து சமவெளியில் இருக்குதுன்றதை பற்றி நான் விரிவாகவே வந்து ஒரு காணொலியில் வந்து தெரிவிச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய குறியீடுகள் பற்றியும் நம்ம வந்து விரிவாக ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா பல்வேறு பழைய வெளி உலக தொடர்புகள் பற்றியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பையும் இந்த நாணயங்கள் நமக்கு தருது. இந்த குறிப்பிட்ட பெருவழுதி நாணயத்தினுடைய வயசு என்ன, மிக துல்லியமாக இது வந்து எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொழிலெழுத்து அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஆய்வு செஞ்சு இந்த நாணயங்கள் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நாணயங்களை கண்டறிந்த தினமலர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த நாணயங்களை ஆய்வு பண்ணுறப்போ இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களும் இலங்கையில் சில குகைகளில் கிடச்ச தமிழ் எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறத வந்து ஒரு ஆய்வாக சொல்லி அதன் மூலமாக அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு அவருடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டிருந்தாரு. எது எப்படி இருந்தாலும் மிக குறைந்தபட்சமாக 2200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை மிக்க நாணயமாகத்தான் இந்த பெருவழுதி அப்படிங்கிற நாணயம் இருந்தது. இந்த பெருவழுதி நாணயத்தை பற்றி நான் பேசுகிறப்போ நிறைய விவரங்களை நான் பேசிட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து இந்த நாணயங்கள் தொடர்பாக ஒரு 20-25 ஆண்டுகளாக ஆய்வு நடந்தது. ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், ஐராவதம் மகாதேவனாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஆறுமுக சீதாராமன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆய்வாளர் இருக்கார். இந்த மூன்று ஆய்வாளர்களும்
தங்களுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவிட்டு இந்த நாணயங்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பெருவழுதி நாணயம் தொடர்பான செய்திகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செய்திகளை ரொம்ப சுருக்கி, அதே சமயம் வந்து இந்த பெருவழுதி நாணயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில கூடுதல் தகவல்கள்லாம் தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த பட்டிப்புரையில் எழுத்து முறையெல்லாம் பற்றி தெரியாமல் இந்த நாணயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட கூடுதலான தகவல்களையும் கொடுத்து இந்த காணொலியை உருவாக்கியிருக்கேன். இது போன்ற தமிழக வரலாறு தொடர்பான முக்கியமான காணொலிகளுக்கு நீங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்கிறத வச்சு தான் இது மாதிரியான காணொலிகளை நாங்கள் வந்து தொடர்ந்து உருவாக்க முடியும். ஏன்னா அந்த காணொலியில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை கூட நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழக பாடநூல்கள் ஆரம்பித்து இந்தியாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஆய்வுகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நூல்கள் வரை எந்த நூல்கள்லையுமே நாணயங்கள் பற்றின அதிகமான விவரங்கள் இல்லை. அதனால் தமிழக நாணயங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா தமிழக நாணயங்கள் தொடர்பான வரலாற்று ஆய்வுகள் நிறைய வரணும். வரலாற்று ஆய்வுகள் நிறைய வரணும் அப்படின்னா தமிழர்களாகிய நாம் அந்த ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும், தோள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் தோள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து காணொலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த காணொலிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை தாண்டி இனி வரக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பயிற்று படைப்பகத்தோடு. நன்றி, வணக்கம்.